ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் சாட் மசாலா எப்படி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது சாட் மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் போல் இதை ஃப்ரை பண்ணிவிட்டால் போதும். கலர்லாம் எதாவது சேஞ்ச் ஆக வேணாம். இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகும் ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மிளகும் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு 1 10 புதினா இலை சேர்த்துக்கிறேன். புதினா இலையும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். வெயிலில் கூட காய வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும்னு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதையும் மாற்றிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த பேனோட ஹீட்லேயே வந்து ட்ரை ஆகிடும். இப்போ எதுக்கு ஃப்ரை பண்ணுறோன்னா, உப்பில் லேசான ஈரத்தன்மை இருக்கும், அது போகிறதுக்காக தான் நம்ம உப்பு ஃப்ரை பண்ணுறோம். இப்போது உப்பு ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடருங்கிறது காஞ்ச மாங்காவோட பவுட்ரு. இது வந்து நம்ம ஹோம்மேடாகவே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மாங்காவை செதுக்கிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஹோம்மேடாகவே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட சுக்கு பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம அடுப்பு ஆனில் இருக்கும்போது சேர்க்கக்கூடாது. இந்த தவாவோட ஹீட்லேயே சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடணும். ஒன்ஸ் ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஹீட்லேயே இது 1 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போது இதை அதே பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். உங்கக்கிட்ட பிளாக் சால்ட் இருந்தால் அதை 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் சால்ட் என்ன இல்லாததுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான் சாட் மசாலா. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. இது உங்களுக்கு பானிபூரி, மசால் பூரி, சாட் ஐட்டம் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெளியில் போய் நம்மளால் எல்லா திங்ஸும் வாங்க முடியாது. அதனால் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்மளே ஈஸியாக சாட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.